நாவை மட்டுமின்றி உடலையும் இனிமையாக்கும் குணமுடையது கருப்பட்டி எனப்படும் பனை வெல்லம். நீரிழிவு நோயாளிகளும் அச்சமின்றி அசை போடத்தக்கதான இதன் உற்பத்தி அமோகமாக நடைபெறுகிறதா? பனை வெல்லத்தை பாரம்பரியமாக தயாரிப்பவர்களின் நிலை மேம்பட்டுள்ளதா? வாருங்கள் பயணிப்போம் பனங்காட்டிற்குள். கிராமங்களின் கற்பக தருவாக ஓங்கி வளர்ந்துள்ள பனை மரத்திற்கு வறட்சியை தாங்கும் வலிமை உண்டு. கோடைகால வசந்தமாக நுங்குகளையும் உடல் முழுவதும் குளிர்ச்சியை பரவிடும் சுவை மிகுந்த பதநீரையும் வழங்குகின்றன இந்த நெடுமரங்கள். பதநீரை மூலப்பொருளாக கொண்டுதான் பனை வெல்லம் தயாராகிறது. நெருப்பு மேலிட்ட கலனில் பக்குவமாய் பாகுவாக காய்ச்சப்படும் பதநீர் அச்சுக்கான சிறுகலனில் வடித்தெடுக்கப்படுகிறது. பின்னர் வெயிலில் காய வைக்கப்படுவதன் மூலம் சுவை மிகுந்த வெல்லமாக உருப்பெறுகிறது. சந்தையில் எப்போதும் வரவேற்கப்படும் கருப்பட்டிக்கு கோடை காலமே மிகச் சிறந்த உற்பத்தி பருவம். எனினும் 100 ஆண்டுகளாக காணாத வறட்சியால் பதநீர் பற்றாக்குறையையும் நாகரீக வளர்ச்சியால் ஆள் பற்றாக்குறையையும் ஒரு சேர வந்து இத்தொழிலை வெகுவாக பாதித்துள்ளது. வேலையும் கம்மி, உற்பத்தியும் ரொம்ப கம்மி ஆகிட்டு. இதை காட்சி எடுக்கணும்னா 3 பேர் திறமையாக முடியணும். ஒரு ஆள் பிறக்க, ஒரு ஆள் பனையேற, ஒரு ஆள் பயிர் காய்ச்ச, 3 ஆள் இருந்தால் தான் இதை பயன்படுத்தணும். 3 ஆளுக்கும் சம்பளம் பத்த மாட்டேன். மெல்ல மெல்ல இயற்கை உணவுக்கு மாறி வரும் இந்த தலைமுறை கருப்பட்டி, பதநீர், நுங்கு என ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் பனை தொழிலாளர்களின் நிலை குறித்து எண்ணி பார்ப்போர் மிக குறைவு. பனை தொழிலுக்கு அரசின் ஆதரவு இல்லாததால் அடுத்த தலைமுறைக்கு இத்தொழில் நீளுமா என்ற சந்தேகம் எழுவது இயற்கை. அரசாங்கத்தில் எங்களை வந்து யாருமே ஏட்டு பார்க்க மாட்டேங்காங்க. ஒரு ஹெல்ப் செய்யுதுக்கோ எதுக்கோ. நாங்கள் வந்து காலையில் 4:30 வந்து பனையில் இருக்கோம். அடுத்தால வந்து முருகங்கள் எல்லாத்துக்கும் பயந்து நாங்கள் பனை ஏறிட்டு இருக்கோம். இதை ஏதாவது ஒரு பாதுகாப்பு போட்டு இன்னும் அதிகமாக அந்த அரசாங்கத்தில் ஏதாவது உதவி செஞ்சாங்கன்னா கூட 5-6 பேர் பனை ஏறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். சரியான திட்டங்களும் உதவிகளும் வழங்கப்பட்டால் கருப்பட்டி மட்டுமின்றி பனை மரங்கள் மூலம் பொருளாதாரத்தில் பல்வேறு உச்சங்களை எட்டிப்பிடிக்க முடியும் என உறுதியாக நம்புகின்றனர் இந்த பாரம்பரியம் மாறா தொழிலாளர்கள்.